ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கல்யாணி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், ஒரு ப்ரைடல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீர் மேக்கப் தான். இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 10th தான் படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரைடல் சிம்பிள் ப்ரைடல் மேக்கப் தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் சூஸ் பண்ணது. நான் வந்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணேன். ஸோ இந்த செட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இதுதான் சூஸ் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் கம்மி தான். ஸோ சிம்பிளாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவியாக போட்டால் அவங்க ஃபேஸுக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ அதனால் அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணது. அவங்க வந்து இந்த செட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதுதான் அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மேக்கப் போயாச்சு. இந்த மேக்கப் வந்து எங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட் தான். அவங்க வீடு அங்கே தான், வீட்டு பக்கத்துலேயே வந்து மண்டபம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாகவே போயாச்சு, ஏன்னா நம்ம ப்ரைடல் மேக்கப் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 hours ஆயிரும் மோஸ்ட்லி. பார்த்திங்கன்னா சிம்பிள் மேக்கப்னாலும் அப்படி தான், ஹச்டி மேக்கப்னால் இன்னும் 1 hour வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் நம்மளுக்கு வந்து. ஸோ நம்ம வந்து கரெக்டாக டைமிங்க்கு போயாச்சு. பொண்ணு வந்துருச்சு. இதுதான் இவங்க நார்மல் ஃபேஸ். இவங்க ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோன் தான். ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து ஃபேஷியல் வந்து என்னட்ட வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. ஹேர், ஃபேஸில் உள்ள ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ணியிருந்தேன். அதனால் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளென்ஸ் பண்ணிக்கலாம். க்ளென்ஸ் பண்ணாதே அவங்க வந்து ஆல்ரெடி மேக்கப் வந்து சும்மா சிம்பிள் மேக்கப் வந்து போட்டிருந்தாங்க. ஃபவுண்டேஷன் போடாமல் க்ரீமு மாய்ஸ்சரைசன் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீனப் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போயுமே நம்ம ஒரு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளீனப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு க்ளென்சிங் டோனர் மாய்ஸ்சரைசன் போட்டு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து க்ளென்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ளென்சிங் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா கூட க்ளென்சிங்கை போட்டு லைட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்துட்டால் போதும். இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். என்ன தான் ஃபேஸில் என்ன மேக்கப் போட்டு இது பண்ணாலும் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது கூட க்ளென்சிங் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ளென்சிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஃபேமிலிக்கு, நீங்கள் எனக்கு வந்து காசு வந்து அதிகமாக ஆகக்கூடாது, கம்மியாக ஆகணும், கம்மியான ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பல் க்ளென்சிங் எடுத்துக்கோங்க. அது வந்து ப்ரைஸ் கம்மி தான். 100 ml பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். 100 rupees தான் வரும். அது வந்து அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. க்ளென்சிங் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து தொடச்சி எடுத்தாச்சு. நீங்கள் க்ளென்சிங் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணணுன்னாலும் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டோனர் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசன் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசன் அப்ளை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசன் பார்த்திங்கன்னா ரொம்ப, இந்த மாய்ஸ்சரைசன் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் ஏதாவது மாய்ஸ்சரைசன் வேணும்னா நிவ்யா மாய்ஸ்சரைசன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நிவ்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். கம்மியான ப்ரைஸில் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாய்ஸ்சரைசன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மேக்கப் வந்து எப்படி புக்காச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவங்களுக்கு முன்னாடி வந்து இவங்க ரிலேஷனுக்கு ஆக்சுவலாக நான் வந்து பண்ணியிருந்தேன், மேக்கப் பண்ணியிருந்தேன். அது பிடிச்சதுனால இந்த மேக்கப் வந்து இவங்க வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து லைட் வெளிச்சம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால உங்களுக்கு ரொம்ப ட்ரிம்மாக தெரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னால் ஃபுல் வீடியோ வந்து எடுத்துருக்க முடியாது. நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் தான் எடுப்பேன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவுமே இருக்குது, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து எடுக்க சொல்லிட்டேன் நான். நான் எப்போயுமே மேக்கப் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொருத்தர் ஆள் வந்து நான் வந்து கூட்டு போக மாட்டேன். நான் ஒரு ஆள் மட்டும்தான் போவேன். ஸோ வீடியோவுக்காகலாம் கூட்டு போகிறதில்ல. ஸோ எது பண்ணாலுமே நான் ஒரு ஆள் தான் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்ச அக்கா வச்சு தான் நான் வந்து எடுத்தேன். இந்த மேக்கப் வந்து அவங்க மூலமாக வந்த மேக்கப் தான். அவங்க பொண்ணுக்கு பண்ண போய் தான் இவங்க வந்து என்னை வந்து புக் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரைடல் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், ஃபுல் விளாக் வந்து நான் வந்து போடலை. இப்போ வந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் பார்த்திங்கன்னா சுகருடைய ஆரஞ்சு கரெக்டர். இது பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் 800 பக்கத்தில் வரும் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இல்லை. ஆக்சுவலாக பிம்பிள்ஸ் வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளாக்காக இருந்தது. அதுக்காக தான் ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இந்த பிளாக் மார்க் டேன் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ண வேணாம். டைரெக்டாக அப்படியே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். இது வந்து என்ன ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான். லைட் ஷேடும் அவங்க ஷேடும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்து டார்க் ஷேடும் மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறேன். எப்போயுமே ஒரே ஷேடை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டு ஷேடு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ஃபேஸ் வந்து நல்லா சூட் ஆகும், ஃபேஸுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடாகவே யூஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா அப்போ தான் ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபவுண்டேஷன் டாட்டாட்டாக வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணாமல் பிளண்டரை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து பிளண்டர் ப்ரெஷ்ஷோட பிளண்டர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லன்னா ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு பிளண்டர் வச்சு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே எடுத்துருங்க. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா காண்டோர் வந்து யூஸ் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓவல் சைஸ் தான், ஏன்னா ரொம்ப வந்து காண்டோர் வந்து போட வேணாம், ரொம்ப சப்பீஸ் சின் மாதிரி தெரியும். ஸோ லைட்டாக மைல்டாக தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து காண்டோர் என்ன காண்டோர் பார்த்தீங்கன்னா க்யூடா பியூட்டியில் வந்து ஒரு கலர் இந்த சைடு இருக்குது, அந்த காண்டோர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நம்ம பிரைட்டாகவும் போடக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் போடக்கூடாது, நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு போடணும் காண்டோர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ காண்டோர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு பவுட்ரு வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து காண்டோர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. எப்பவுமே காண்டோர் போட்டிங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு பேச்சியாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் போட்டு நான் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஐ மேக்கப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஐ மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு கட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ. இப்போதைக்கு தான் அவங்களுக்கு வந்து ஸ்கர்ட்டு கட்டியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து சாரீ. இந்த நல்ல ஒரு ஃபேண்டா கலர் மாதிரி சாரீ, ஃபேண்டாவும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி சாரீ. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த கலர் வந்து எடுத்திருக்கேன். நான் வீடியோவை நான் ஸ்பீட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போனால் வீடியோ வந்து லென்த்தாக போகுது, அதனால் வீடியோ வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா க்யூடா பியூட்டிலேருந்து ஐஷேடோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் போட்டு செட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும், அதனால் ஐலைனர் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக போடுங்க. ஏன்னா கண் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் வந்து பெருசாக போடலாம், பெருசாக இருந்தால் வந்து நம்ம வந்து சின்னதாக தான் போடணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து கண் வந்து எடுத்து கொடுக்கும். ஓரளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பஃப்ஃபெல்லாம் வேண்டாம், வேறு எந்த ஹேர் ஸ்டைல் வேண்டாம் அப்படின்னாங்க. பஃப் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பிளைனாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஹேர்லி ஹேரு. ஸோ அவங்களுக்கு அவங்க ஃபேஸுக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறது அவங்க மைண்ட் செட்டு. ஸோ அவங்க என்ன கேட்டாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நார்மல் ஃபேஸுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபுல்லாகவே சேஞ்சாக இருக்கும். எப்பயுமே நம்ம ஒரு மேக்கப் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதையும் கேட்டுக்கோங்க. இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகாது, உங்கள் ஃபேஸுக்கு வந்து இது சூட் ஆகாது, இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஐடியாவையும் சொல்லணும், அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அதையும் நம்ம கேட்டுக்கணும். ரெண்டில் எது சூட் ஆகுதுன்னு அவங்களுக்கு பண்ணி பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பஃப் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைட் வெளிச்சம் வந்து அதிகமாக இல்லாததுனால ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியுது. ஒரு சில நேரம் லைட் வெளிச்சம் நல்லா இருக்கிறதுனால நல்லா கிளியராக தெரியுது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மேக்கப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஹைலைட்டர் வந்து போட்டுட்ருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து சில்வர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவும் தெரியும், அவங்களுக்கு நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்டிக் போட்டால் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மேக்கப் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்க ஃபேஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ இவங்களுக்கு யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக எடுத்து கொடுக்கும். அவங்க டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் இந்த கலர் வந்து நல்லாவே சூட் ஆகும். இப்போ ஃபுல் மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருந்த ஃபேஸுக்கும் பார்த்துக்கோங்க, நல்லாவே டிஃப்ரெண்ட் எது அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து சாரீ வந்து வேர் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவங்க வந்து சாரீ வந்து கொடுப்பாங்க, கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ எல்லா மேக்கப்புமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மேக்கப் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபைவ்ல வந்து ஸ்டார்டிங் இருக்குது. உங்களுக்கு இதோட பார்த்தீங்கன்னா செட்டு ஃப்ளவர் எல்லாமே சேர்ந்து வந்துடும். சிம்பிள் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டி மேக்கப்பும் நம்மள்கிட்ட வந்து இருக்குது. ஸோ மேக்கப் வேணுங்கிற புக் பண்ணுவோம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் வந்து மேக்கப் புக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். இப்போ மேக்கப் வந்து ஃபுல்லாக ஓவரால் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எடிட் பண்ணிவிட்டேன், வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது வீடியோ, எந்த மாதிரி மேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. நார்மலாக ஸ்கர்ட்டு டாப்பில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து தான் இவங்களுக்கு வந்து சாரீ வந்து கொடுக்குறாங்க. சாரியில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல, ஏன்னா சாரீ அவங்க கொடுத்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து வேர் பண்ணி போகணும். ஸோ அதனால் சாரியில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலை.